ஹை மீவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் தான். என்னுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காமராஜர் அரங்கம். அதில் வந்து உனக்கென்ன மேலே நின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஹாப்பி ஹோம் மேக்கர் மிஸ்ஸஸ் ஜெயா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பர்னிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் சுப்ரமணியம் அவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஆர்கனைஸ் பண்ணி மிஸ்டர் அனந்தூஸ்னுடைய ஆத்மாஞ்சலி ட்ரூப் தான் வந்து இந்த நடத்துனாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் எம்எஸ்பிக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தது. எஸ்பிபி சார்லாம் டைரெக்டாக பாடி என்னால் கேட்க முடிஞ்சது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா மது சமையல் மது, அதுக்கப்புறம் ஹேமாஸ் கிச்சன், ஹேமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சித்ரா முரளி அவங்களையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் அந்த டே கொஞ்சம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் யூடியூபர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சுபு சமையலறை சுபா வந்திருந்தாங்க, சுபா சமையலறை. அப்புறம் ஹோம் குக்கிங் அவங்க மிஸ்ஸஸ் ஹேமா சுப்ரமணியம் பெப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் கல்பனா அவங்கள பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக 20 இயர்ஸ்க்கு மேலே அவங்க நல்லா தெரியும். ரொம்ப நாள் பார்க்க முடியல. இந்த ஈவெண்ட்டில் என்னால் பார்க்க முடிஞ்சது, அது ரொம்பவே எனக்கு சந்தோஷம். ரொம்பவே நல்லா இருந்தது. எம்எஸ்வி சார்க்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சாங்ஸ் செலக்ட் பண்ணி, எல்லா சாங்ஸும் உங்களுக்கே நல்லா தெரியும், அத்தனை முத்து முத்தான பாடல்கள் எல்லாமே வந்து கோல்டன் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே. எஸ்பிபி சார் வந்தபோது நாங்கள் எல்லாருமே வந்து எழுந்து நின்று அவருக்கு கிளாப் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. உனக்கென்ன மேலே நின்றாய் அப்படின்ற ப்ரோக்ராம் நேமே அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு பாடாமல் இருப்பாங்களா, ஸோ அந்த பாட்டு பாடினாங்க எஸ்பிபி சார். அதுக்கப்புறம் வான் நிலா நிலா இல்லை அந்த பாட்டு பாடினார். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல சாங்ஸ், எல்லாமே டைரெக்டாக எங்களால் கேட்க முடிஞ்சது. அப்புறம் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருந்தாங்க. மிஸ்டர் அனந்தூவும் சேர்ந்து பாடியிருந்தார் பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்வர்சேஷனே ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக மிஸ்டர் அனந்து சார் வந்து ரொம்ப வருஷம் அவர் கீழே வேலை பார்த்துருக்காரு இல்லையா, எம்எஸ்பி சார் கீழே வேலை பார்த்ததை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் எஸ்பிபி சாரோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கல்பனா வந்து 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் அந்த பாட்டு பாடினா, ரொம்பவே அவள் எப்படி பாடுவான்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். ரொம்பவே நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்து ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வின் பண்ண ஆனந்த் அரவிந்தாக்ஷனும் அனந்து சாரும் சேர்ந்து பாடின பாட்டு விஸ்வநாதன் வேலை வேண்டும் அந்த சாங்கு. ஸோ ஒவ்வொரு சாங்கும் உங்களுக்கு இப்போது என்னால் ரன் பண்ணி காமிக்க முடியல. ஸோ நான் வந்து அதுதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஸ்பிபி சார் பேசின கிளிப்பிங்ஸ் எண்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் வாணி ஜெயராம் அவங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் வந்து 2 வார்த்தை நான் பேசினாங்க எம்எஸ்பி சாரை பற்றி. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போது வயலினிஸ்ட் வந்து அவர் வாசித்து இப்போ பாடுற பாட்டு வான் நிலா நிலா அல்ல, ஸோ அது ரொம்பவே கேட்குறதுக்கு ரொம்ப சூதிங்காக நல்லா இருந்தது. பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி போய் கேட்டாங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயாவுக்கு தான். ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெயாவுக்கு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு
என்னால் போய் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் கல்பனாவையும் போய் டைரக்டாக நேரில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டிங் உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட் கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ எஸ்பிபி சார் அவருடைய இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரெண்டு பேரும் வயலினிஸ்ட்டும் அவரும் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எம்எஸ்வி சார் போல ஒரு இசையின் மேதையிடம் பணியாற்ற கிடைத்தது வந்து நான் செய்த ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இசை மேதை பார்க்கவே முடியாது. பாலு அவர்களே கடைசி வரலாம் பாலு அவர்களே தான் கூப்பிட்டார். ரொம்ப அன்பு வந்தார். பாலு அப்படிதான் சொல்லுவார் தவிர அவ்வளவு மரியாதை. பாலு அவர்களே இதுல என்ன கதை தெரியுமா? அந்த பையன் வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.